டிசம்பர் வந்துச்சுன்னா அவருக்கு 75 வயசு ஆகுதுங்க. இவருக்கு அந்த இமயமலைக்கு போகிறது, நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு பெங்களூர் போயிட்டா நம்மளுடைய நண்பர்கள் செட்டு சேர்ந்துடும், ஒரு 10-15 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்க பாட்டில் 2 கார் எடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு சாதாரண ஒரு வேட்டி அழுக்க வேட்டி மாதிரி கட்டிட்டு இப்போ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் நடிக்க வந்த காலத்தில் 4 படத்தில் வில்லனாக நடிக்கணும், சீக்ரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கணும், பைக் எடுத்து அப்படியே 4 தெரு சுற்றிட்டு வரணும், அவ்வளோதான் அதை போகிறோம் அப்படின்னு சம்பளம் வாக்கி நிற்கும் போது அவங்க அந்த டப்பிங் நிப்பாட்டிட்டாரு. லைக்காட்டே போனால் இல்லை சார், ஃப்ரெக்ரன்ஸ் அதனால்தான் அன்றைக்கி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. அன்றைக்கி அதே மாதிரி தான் உங்களுக்கு அப்படிய நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங்கு நேரத்தோடு சாப்பிட மாட்டார். நிறைய பேர் வந்து லதாராஜினிங்க அந்த அவங்களோட பங்கீடு அதிகமாக இருக்குது, அவங்க தான் கொஞ்சம் தலையிடுறாங்க. ஆமாம், அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அவரை ரஜினி சாரை வந்து 2 வகையில் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று, வீட்டில் மீட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருப்பார், தனியாக அந்த கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருப்பார். வீட்டில் வந்தீங்கன்னா அவ வாங்க வாங்கினா நல்லா இருக்குல்ல அது அப்படின்னா, கல்யாண மண்டபம் வந்துட்டிங்கன்னா பயங்கர கலாட்டாக வரும். 10 நிமிஷப்பாகவே உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வரைக்கும் உள்ளே போக முடியாதுல்ல, ஒரு ஹாலுக்கு வரைக்கும் தான் பேச முடியும். ஏன் உள்ளே கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களும் அதெல்லாம் பார்க்க மாட்டார்லாம் வேறு சொல்கிறாங்க. சில இடங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு போன பிறகு நீங்கள் தண்ணி தெளிச்சு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரியும் உண்டு. ரஜினி அவர்கள் வந்து படம் ப்ரொமோஷனுக்காண்டி இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கிறாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாத போதுமே இந்த பாயிண்ட் தேவையில்லை. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் சவிதா ஜோசப் அவர்கள் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை குறைவாக அப்போலோவில் வந்து அனுமதிக்கப்பட்டாரு. பல்வேறு செய்திகள் வந்து பரவிக்கிட்டே இருக்கு, அவருக்கு இந்த குறைபாடு அந்த குறைபாடுன்ற மாதிரி பல நியூஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு உடல் சோர்வு, மன உளைச்சல் தான், உடல் சோர்வு தான். ஏன்னா முன்னெல்லாம் அவங்களுக்கு 90களில் அவர் என்ன பண்ணுவார்னா, 90க்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஒரே வருஷத்தில் 20 படங்கள் பண்ணுவார், 30 படங்கள் பண்ணுவார், பயங்கர பிஸியாக இருப்பார். அதுக்கு பிறகு அப்படியே 2 படமாக 5 படமாக அப்படியே குறைச்சிட்டு வந்து 2 வருஷத்துக்கு 1 படம் 3 வருஷத்துக்கு 1 படம் பண்ணுவார். ஏன்னா அது அவனுடைய சம்பள உயர்வும் அதிகமாகிடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி வந்து 150-200 கோடி 220 கோடி அப்படிங்கிற மாதிரி சம்பளம் இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி வந்து அதை ஒரு படம் 5 வருஷத்துக்கு 1 படம் பண்ணாலும் ஈஸி தான் அவளுக்கு. ஏன்னா அவருடைய உடல்நிலை கருதி தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஏறக்குறைய அந்த டிசம்பர் வந்துச்சுன்னா அவருக்கு 75 வயசாகுது நினைக்கிறேன். 1950 பிறந்தார், 74 கம்ப்ளீட் ஆகும், 74 கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏறக்குறைய 74-75 கால் எடுத்து வைப்பார். அந்த சூழலில் வந்து உங்களுக்கு இப்போது வந்து சமீப காலமாக ஒரு பாபா அந்த சமயத்தில்ன்னா 3 வருஷத்துக்கு 1 படம் பண்ணார். அது 3 வருஷத்துக்கு கேப்பில் வந்து உங்களுக்கு அந்த இமயமலைக்கு போகிறது, நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு பெங்களூர் போயிட்டா நம்மளுடைய நண்பர்கள் செட்டு சேர்ந்துடும், ஒரு 10-15 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்க பாட்டில் 2 கார் எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு சாதாரண ஒரு வேட்டி அழுக்க வேட்டி மாதிரி கட்டிட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த சரக்கு இருக்கோ சாப்பிட்றது அங்கே எங்கே என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு ஜாலியாக சுற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு அவருக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட். இது சினிமாவுக்கு தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு எளிமையான மனிதனுக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதுதான் சமீப காலம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த படங்களுக்கு வந்த பிறகு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 படம் ஒரே நேரத்தில் இதாகிடுச்சு உங்களுக்கு. வேட்டையனும் கூலியும். கூலி வேட்டையனில் ஒரு பிரச்சனை இருந்தது என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் கொடுக்காமல் இருந்தாங்க இடையில. ஃபுல்லாக பேசி முடித்தாச்சு படம்லாம் முடித்தாச்சு. சம்பளம் வாக்கி நிற்கும் போது அவங்க அந்த டப்பிங் நிப்பாட்டிட்டார். அவர் லைக்காட்டே போனால் இல்லை சார், ஃப்ரெக்ரன்ஸ் சம்பளம் வாக்கி வச்சுருந்தாங்க அவங்க. குறிப்பிட்ட 100 கோடி கிட்டக்கிட்ட இருக்கும்னு நினைக்க வச்சுட்டாங்க அவங்க. என்ன பண்ணிட்டார்னா, கூலி ஒரு ஷெட்யூல் தொடங்கிடுவோம், அது முடிச்சுட்டு வந்து பேசுவோம் அப்படின்னு போயிட்டார். அந்த பரபரப்பு இல்லையா, அதில் போனால் அவங்களுக்கு அந்த கூலியில் ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு பிறகு இங்கே வந்து டப்பிங் பேசி முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, குட்டி கதையெல்லாம் கொடுத்து சொல்லி கிளி முடிச்சு அனுப்பிட்டார். இப்போ கூலி நடக்கும்போது இதாகுது. இந்த கூலி என்னென்னா, ஏற்கனவே அமிதாப் பச்சன் அந்த காலத்தில் நடிக்கும் போதே இதே மாதிரி வயிற்றில் அடிபட்டு தான் அவர் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் கிடந்தார். ஓகே, அந்த காலத்தில் கூலிங்கிற படம் தொடங்கும் போது இதே டைட்டில் தான் கூலின்னா. அது அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு ஓங்கி வந்த ஆக்ஷனில் அடிபட்டுச்சு வயிற்றில். 3-4 மாதம் ஒரு பெட் ரெஸ்டில் இருந்தார். இவர் என்ன, இப்போ வயது முதிர்ப்பின் காரணமாகவும் அது அலைச்சல் அதிகமாக பரபரப்பாக இருக்க வேண்டிய சூழல். இந்த 2 படத்துக்கு 1 படத்துக்கு 3 வருஷம் பண்ணுறவர் 2 படம் ஒரே நேரத்தில் இது பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கும். ரஜினியுடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தில் வருவாங்க, இன்றைக்கி இந்த கால் ஷீட்டாக இன்றைக்கி வந்து இதை பேசணும், இந்த டைலாக் பேசணும், இந்த லவ் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே எந்த கவனம் செலுத்த மாட்டாங்க. கதை ஒரு வாட்டி கேட்டாங்கன்னா முடிஞ்சது அவங்கள தான், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க, டைரக்டர் பார்த்து ஒரு பார்த்து அவர் பார்த்து பாரு விட்டுருவாங்க. இவர் அப்படி கிடையாது, A to Z எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவார்.
ஒரு கதை சொல்லும்போது உட்கார்ந்து அந்த சீன் பை சீன் அப்படியே கேட்பார். அந்த டைலாக்கு ஒவ்வொரு டைலாக்கும் என்ன சொல், நீங்கள் திடீர்னு நீ இந்த ஷார்ட்டுக்கு வரும்போது அந்த டைலாக் மாறிச்சுங்க, இல்லையே நீங்கள் அன்னைக்கு இந்த இதை சொன்னீங்களே அப்படிம்பார். அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணி என்ன சொல்லியிருக்கீங்க, நீ இப்போ இப்போ மாற்றி சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்பார். அன்னைக்கு இந்த மாதிரி சீன் சொல்லிட்டு இது ஏன் இன்னைக்கு இப்படி எடுக்கிறீங்க, அதெல்லாம் பார்ப்பார். அதெல்லாம் அதனால தான் ஒரு 40 வருஷம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா இதெல்லாம் பார்த்தாங்களோ. ஒரு மியூசிக்கு சம்மந்தமாக பார்ப்பார், ஒரு சாங் போடும்போது போய் உட்காந்துருவார். இவர் தேவா ஆகட்டும், இவர் ஏ ஆர் ரஹ்மான் ஆகட்டும், பாடல் எழுதியிருக்கிறவர், இவர் டைரக்டர் எல்லாம் உட்காந்துட்டு அந்த ஷார்ட்டுக்கான பாடல் என்ன ஏதெல்லாம் இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த நேரத்தில் இப்போ இந்த வயது நேரத்துக்காரத்தில் ஒரு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தார். காவிரி ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் லிஸ்ட்டு போட்டிருப்பார். இத்தனை ஹாஸ்பிட்டலையும் சுற்றிட்டு போய் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அவருக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஆல்கஹால் எல்லாமே விட்டுட்டார், எல்லாமே விட்டுட்டு அசைவமும் விட்டுட்டார், சைவத்துக்கு மாறிட்டார். சைவத்துக்கு மாறி குறிப்பிட்ட அந்த மூலிகைகள் அது இதுங்கிற மாதிரி கொஞ்சம் சைவமான விஷயங்கள் மட்டும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இந்த கீரைகள் அது இதுன்னு அதிகமாக, ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்து அதுக்கு ஒத்து வராது. அவருக்கு வெஜ்ஜே பிடிக்காதுன்னு சொல்லி வெஜ்ஜே பிடிக்காது. அது சுற்றி சுற்றி பிரியாணி சாப்பிடுவார், திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு அவராக போயிடுவார், வண்டி எடுத்துகிட்டு போவார். எங்கேயாச்சும் ஒரு கடையில் போயிட்டு ஒரு மப்ளர் மாதிரி கட்டிட்டு போயிட்டு ஒரு பிரியாணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதில் ஆழ்வார்பேட்டையில் கடை வச்சுருந்தார். அவர் கடைக்கும் ஒரு முறை போயிருக்காரு. இவர் ரஜினி சார் இல்லை சார், சார் நீங்கள் வண்டியில் இருங்க சார், நான் கொண்டு வரேன்னு அவர் கொண்டு போய் போயிருக்காரு. அந்த மாதிரி அவர் பாட்டில் போயிடுவார். வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது முன்னெல்லாம் நான் வந்து 90களில் 85 இல்லை 86 நான் பார்த்துருக்கேன் அதை, இந்த வடபழனி காவிரி ஸ்ட்ரீட்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த ரோடு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போவார். நான் ரோட்டில் நின்று நம்ம அங்கே வேடிக்கை பார்ப்பாங்க, கோயில் தெருவில் கோயிலுக்கு அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடில் நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்க நடிகர்கள் போகிறது வர்றதுலாம் அந்த ஏரியா தானே ஃபுல்லாக இருந்தது. அதனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடிய அந்த மாதிரி திடீர்னு போவார், எல்லாமே அது ஓடிடும். அது இப்போதைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஸ்விம்மிங் ஃபுல் உட்பட அவங்களுக்கு வந்து கேளம் பக்கத்தில் ஒரு பங்களா வச்சுருக்கு, அந்த பங்களா தான் அங்கே ரெஸ்ட் எடுப்பார், ஸ்விம்மிங் ஃபுல் அடித்து ஸ்விம்மிங் பண்ணுவார், இது பண்ணுவார், ஃபுல்லாக அந்த அதுக்கே இருப்பார். இங்கே வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சாப்பிட்றது கூட ஒரு இது மாறியாச்சு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பரபரப்பாக வரணும், எல்லாமே இந்த படத்துக்கான கால் ஷீட்டு, அப்புறம் அந்த படத்துக்கான லப்பிங் பேசுகிறது, இப்படி இருக்கு இல்லையா பரபரப்பு. இடையில வந்து மகளுடைய அந்த விவாகரத்து விஷயம், அதுக்கு முன்னாடி மகள் எடுத்த ஒரு படம், இந்த விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதை வந்து வரும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருக்கும். அதே சமயத்தில் இவர் முதிர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த எடுத்த அதை இது பண்ணோன்னு ஒரு ஜீரணிக்கிற விஷயமா இருக்குது அதில் சிலது, அது அந்த வந்து கொஞ்சம் இது பண்ணும். இப்போ சொல்றது என்ன அஜீரண கோரலா கோடா அப்படின்றாங்க, அதுன்னு சொல்றாங்க, வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை, இன்னொன்று வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க, எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. எதுங்கிறது இன்னும் முடிவு ஆகலை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது, டாக்டர்களே யாரும் அவங்களுக்கு சொல்லலை, அதை வெளியே சொல்லவே இல்லை. அப்போலால என்னைக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா தான் என்னன்னு சொல்லலைங்க, அது ஒரு பக்கம் மர்மமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இதை எப்படி சொல்ல முடியும். அதனால இது வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் போகும், அதுக்கு பிறகு ஃபைனலாக அதான் மாறும். இப்போ என்னென்ன அவருக்கு தேவையானது, எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகிற வண்டியாக இருந்தாலும், எவ்வளோ சுறுசுறுப்பான மனிதனாக இருந்தாலும் ஓய்வுங்கிறது தேவை. இப்போ இந்த நேரத்துக்கு அவர் ரொம்ப ஓய்வு தேவை. இல்லை சார், ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சில டைமில் வந்து ஒரு வருஷம் அந்த ரெஸ்ட் எடுக்காமல், இப்போ வர காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 75 தொட போகிறாரு, ஆனால் வருஷத்துக்கு 2 படங்கள் வந்து அவரோட எஃபர்ட்டையும் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 படம், ஒரு அதாவது நீங்கள் ஜெயிலர் முடிச்சாச்சு, டக்குன்னு வேட்டையன் வந்தாச்சு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்தாச்சு, வரிசையாக ஒரே ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இப்படி வர்றது ஒரு அவ்வளோ பரபரப்பு இருக்குல்ல. இந்த 3க்கும் ஒரு உட்காந்து எல்லாமே இது கவனம் செலுத்தணும் இல்லையா, அது வரை இருக்கு இல்லையா. இந்த கதை கேட்கணும், இந்த கதை சரியில்லை, இது மாற்றணும், சீன் சரியில்லை மாற்றுங்க, இதெல்லாமே அவர் என்ன சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அவருடைய எய்ம் வந்து இந்த என்னுடைய படம் வந்து வெற்றி பெறணும், சாதாரண படம் பார்க்குறவங்க திருப்தியாக இருக்கணும், தேட்டருக்காரங்க சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம். வேற எப்படியும் கமர்ஷியல் இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் இது கிடையாது அவருக்கு, அதுதான் அவருடைய முக்கியம். அதே மாதிரி அவர் பண்ணுற படங்கள் வந்து சாதாரணமாக பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஒரு சிம்பிள் லைன் ஸ்டோரி கேட்டுட்டு போயிடலாம், ஆனால் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு ஃபைட் அதிகமாக இருக்கக்கூடிய படம், உடலுழைப்பு அதிகமாக போட வேண்டியது இருக்குது, நேரத்தை அதிகமாக செலவிடுது, ஏன்னா நிறைய நைட் ஷூட் வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, டான்ஸ் அது இதுன்னு பண்ணும்போது அது வேற நேரம் கொஞ்சம் கண்டிப்பாக. ஆனால் நெல்சன் மட்டும் கொஞ்சம் தனியாக யூஸ் பண்ணிட்டேன், நைட்டில் பார்த்தா நான் டான்ஸ் பண்ணணும், சில நேரங்களில் மாதிரி உட்காந்து இது பண்ணி ஆகணும், இதெல்லாமே இதாகும் கொஞ்சம். ஏன்னா அன்னைக்கு இருந்த உடல் வாகு வேற,
அவர் அன்னைக்கு இருந்த ராஜாவா இருப்பாரு, சாயக்கு போட்டாலும் அது கூட அப்படின்னு ஒரு ஜாலியா போயிட்டு இருப்பா, ஜாலியா வருவாரு. அவருக்கு அந்த இது கிடையாது, பயங்கர அன்னைக்கு இருந்தா நீங்க அந்த அதாவது இந்த பிரியா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங் இருக்கும். நைட்ல பிரியா போய் மலேசியால நடிச்சு கொடுத்துட்டு மறுநாள் இங்க காலில் ஃப்ளைட்ல வந்துடுவார். இங்க ஒரு ஷூட்டிங், அதுக்கு அடுத்து இன்னொரு ஷூட்டிங் மதுரையிலயே எங்கேயும் நடக்கும், அங்கேயும் போயிட்டு. அதனால்தான் அன்னைக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. அன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங்கு, நேரத்தோடு சாப்பிட மாட்டார் ஏதாச்சும் இப்போ அந்த பராக்கு அது இதுன்னு போட்டு அது ஃபுல்லாக அதில் வந்து தான். அதுக்கு பிறகு தான் அதை ரொம்ப மனநிலை ரொம்ப இதான பிறகு தான் அவங்களுக்கு வந்து பைத்தியம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இப்போ மயங்க மிகப்பெரிய இதாகிட்டு ஒரு பத்திரிகையாளரை வந்து என்னை கொல்ல வந்தாருன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பெரிய இது வந்துச்சு. ஏன்னா அது என்னமே மன உளைச்சல், ஒரு ஒரு அமைதியாக இருக்க, அவர் எப்பவுமே அமைதியாக இருக்கணும்னு விரும்புவார். அரசியலுக்கு வராமல் இருக்க காரணம் அதுதான். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் நடிக்க வந்த காலத்தில் 4 படத்தில் வில்லனாக நடிக்கணும், சீக்ரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கணும், பைக் எடுத்து அப்படியே 4 தெரு சுற்றிட்டு வரணும், அவ்வளோதான், அதை போகிறோம் அப்படின்பாரு. அவ்வளோதான் அவர் அப்படி நினச்சவர் அவர். அதுக்கு பிறகு அவர்கிட்ட பாலச்சந்திரன் சார்கிட்ட போய் இப்போ வந்து முதல் படத்தை முடிச்சுட்டு அவர் 3 படம் புக் பண்ணுறாரு. பாலச்சந்திரன் சார் இவருக்கு 3 படம் வச்சு புக் பண்ணுறாரு. முதல் படத்துக்கு 500 சம்பளம், 2வது படத்துக்கு 2000 சம்பளம், 3வது படத்துக்கு 3000 சம்பளம் இவருக்கு அன்னைக்கு. இப்படி தான் ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு முதல் படம் முடிஞ்ச பிறகு போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு, சார் நல்ல வில்லனாக வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். வில்லனாக எதுக்குப்பா, நீ பெரிய ஆள் ஆசீர்வாதம் வாங்குறாரு, பெரிய ஆளாக வருவேப்பா அப்படின்றார் அவர். அந்த மாதிரி அவர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு போகிறது, ரொம்ப பெருசாக நினைக்காம அப்படி போகணும் அப்படி போகணும்னு நினைக்கல, ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக போகிறா. அதேமாதிரி உங்களுக்கு முதல் படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிருஷ்ணவேணி தியேட்டரில் போய் இப்போ கூட்டத்தோடு நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. யாரும் இவரை கண்டுக்கல, அந்த தாடியை வச்சு யாரும் தெரியாதுல்ல. ஒரே ஒரு பொண்ணு வந்து கண்டுது, அங்கிள் நீங்கள் தானே அது அப்படின்னா என்னுடைய முதல் ரசிகை இவன் அப்படின்றாரு. அது கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம், எளிமையான ஒரு சந்தோஷம் தான். அதனால அரசியலுக்கு வந்து எனக்கு நிம்மதி இருக்காது, தேவையில்லை. அவருக்கு அவர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை டக்குன்னு கோவம், இந்த கோபம் வந்த முகம் வந்து ஒரு பொற்கித்தனமாக, ஒரு கோபத்தனம், ஒரு மாதிரியான முகம் மாறிடும் டக்குன்னு. ஒரு விஷயம் சொன்னார்னா இது 5 தானே, ஆமாம் 5 தான் சார், 5 தான் சொன்ன சொல்லியிருந்தோம், கொஞ்சம் 5 நிமிஷம் சார் அது 4 இருந்துச்சு சார், நீங்கள் 5 ஓ அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிம்பார். அதே மாதிரி தான் அரசியல்னு சொல்லும்போது தான் அவர் வரேன்னு சொல்கிறப்போ தான் அவருக்கு வந்து கொரோனா டைமில் உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அதனால தான் வந்து அவர் தவிர்த்தாருன்னு தவிர்த்தார். ஆமாம் ஆமாம். அதாவது நீங்கள் அரசியலுக்கு வந்து அவருக்கு இப்போவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேடையில் இப்போ அன்றைக்கி பேசினார், ஒரு குட்டி கதை சொல்லி பேசினார்னா அதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அவர் இது எடுத்துக்குவார், என்ன பேசலாம் எது பேசலாம், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் விஷயம் பேசலாமா, யாருக்காக பதில் சொல்கிற மாதிரி பேசலாமா, இதை குட்டி கதை அந்த குட்டி கதையும் எளிமையாக சொல்லணும். ஏன்னா இவர் சென்னைக்கு வந்தப்போ அவருக்கு தமிழே தெரியாது. அவர் தான் சொல்லுவார், எனக்கு பாஷை கிடையாது, முகம் கிடையாது, அழகு கிடையாது, ஆனால் ஆண்டவன் பார்த்து தமிழ் மக்கள் ரூபத்தில் எனக்கு பணம் கொடுத்தாங்க, வசதி கொடுத்தாங்க அப்படின்பார். அப்படி மொழியே தெரியாத ஒருத்தர் வந்து இங்கே வந்து குட்டி கதை சொல்லி எல்லோரையும் அசத்துற மாதிரி ரொம்ப கலோக்கியலாக வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஏழை ஒரு விவசாய ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட புரியிற மாதிரி பேசக்கூடிய, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேசினாலும் கூட தமிழ் தான் அதிகமாக பேசுவார், இங்கிலீஷ் அதிகமாக கலக்காமல் பேசுவார். இது சில மற்ற ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இவர் தமிழ் முழுக்க பேசணும்னா அதுக்காக என்ன பண்ணுவார்னா ஒரு வாரத்துக்கு முன்னே என்ன பேசுனா எது பேசுனா அது இதுன்னு இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுதான் அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன இப்போ பார்த்தாலும் யோசனை பண்ணுறது தானே, அவருடைய சுபாவமாக தான். ஏன்னா அவருடைய குடும்பத்தின் மூலமாக தான் இவங்க வந்து அவங்க நிம்மதியாக இருக்கணும், அவங்க வந்து இவருக்கு வேணாம் போதும் நீங்கள் சம்பாதிச்ச வரைக்கும் போகிறோம். அவருக்கு கணக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அதுக்கு மேலே இருக்கும் சொத்து. பெங்களூரில் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, இங்கே கல்யாண மண்டபம், சில ஸ்கூல் அது இதுன்னு கொஞ்சம் இருக்குது. ஆனால் இருக்கிற சொத்துல நீங்கள் எக்கச்சக்கமாக 7-8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். இவர் ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. என்ன அவரு எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஓகே அவர் ரெடி இப்போ விட அவரே வீட்டில் இது பண்ணோம்ல, அவங்க விட மாட்டாங்க. ஏன் சும்மா இருந்தால் 300 யார் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அது நிறைய பேர் வந்து லதா ரஜினிகாந்த் அவங்களோட பங்கீடு அதிகமாக இருக்குது, அவங்க தான் கொஞ்சம் தலையிடுறாங்கன்னு. ஆமாம், அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அவரை ரஜினி சாரை வந்து 2 வகையில் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று, வீட்டில் மீட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருப்பார், தனியாக அந்த கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருப்பார். வீட்டில் வந்தீங்கன்னா ஆ வாங்க வாங்க நல்லா இருக்குங்களா அது இருக்குங்க அப்படின்னு குறைச்சி காஃபி டீ போடும், அப்புறம் சரி போடுவோம் அவ்வளோதான். ஒரு 4 வார்த்தைக்கு மேலே போகாது. ஓகே, கல்யாண மண்டபம் வந்துட்டீங்கன்னா பயங்கர கலாட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்ல இப்போ ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த விஷயம் இந்த விஷயம் கலாட்டாக பண்ணி பிரியாணி சாப்பிடலாமா இன்றைக்கி, இது சாப்பிடலாமா இன்றைக்கி, அதை வர வச்சு இது பண்ணி
பயங்கரமாக சாப்பிடுவாங்க, இது கலாட்டா பண்ணுவார். அதே மாதிரி இறங்கி போகும்போது இவரே போய் காரை வந்து கார் கதவு திறந்து ஒரு கார் வச்சு ஓகே ஹாய் போயிட்டு வந்து. எதனால் அந்த வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை வீட்டில் போனால் வீட்டிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ போகிறோம், அதுக்கு மேலே என்ன ஏன் அவர் அவர் என்ன பேசணுன்றது மாதிரி அவர் பேசணும் ஏன் அதுக்கு தேவையில்லாமல் ஏன் அவர் உள்ள எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. இவரைக்கே இல்லைல்ல உங்களுக்கு தனுஷுக்கே அப்பா தனுஷ் அப்பாவே உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வரைக்கும் உள்ளே போக முடியாதுல்ல, ஒரு ஹாலுக்கு வரைக்கும் தானே பேச முடியும். அந்த மாதிரி எங்கள் அவள் வர்றவங்கள ஒரு ஹாலோடு சரி அந்த வீட்டில் உள்ள வரைக்கும் போய் பேசக்கூடிய ஒரே அதிகாரம் படித்தவர் எஸ்பி முத்துராமன் மட்டும்தான். அவர் மட்டும்தான் உள்ளே போய் பேசலாம். அம்மா ரெண்டு பேர் சண்டை போட்டாலும் ஏற்கனவே பல அந்த விவாகரத்து வரைக்கும் போனதெல்லாம் உண்டு, அப்போல்லாம் இவர் தான் இது பண்ணியிருப்பார் எஸ்பி முத்துராமன். அந்த அளவுக்கு அவர் அப்படி இருப்பார். அப்படி இருக்கிற ஆளை வந்து நீங்கள் வந்து இப்போ உடல்நிலை உடல் வந்து அந்த அளவுக்கு முன்னே ஒத்துழைக்காது. வயசாக வயசாக உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி இருந்தாலும் தேய்மானங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, தேய்மானமாக ஆக உங்களுக்கு நிறைய வந்து வேலை பலு வேற ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி. இல்லை நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தனுஷ் அப்பா அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மாமனார் அப்படின்றது தான், ஏன் உள்ள கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களும் அதெல்லாம் பார்க்க மாட்டார்லாம் வேற சொல்கிறாங்க, ஏன் உள்ள கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு? ஒரு பெல்ட்டு ஒரு பெல்ட்டு விதாரண விஷாக விஷயமா இருக்கு நான் வச்சுக்க கூடங்க. ஓகே, சில இடங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு போன பிறகு நீங்கள் தண்ணியை தெளிச்சு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரியும் உண்டு. சில டைரக்டர்களும் இருக்காங்க. ஓகே, கமலுடைய டைரக்டரே இருக்கார்ல ஒரு சிங்கீதம் சீனிவாசராவ், அவரை நான் ரொம்ப ஒரு குமுதத்தில் இருக்கும்போது ஒரு கேள்வி பதில் கேட்பேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு வாரத்தில் வந்து படம் வந்துருச்சு, நான் விமர்சனத்துக்கு முன்னே ஒரு கேள்விகள் கேட்பேன். அவர்கிட்ட கேள்வி கேட்க போனேன். ஆ உட்காருங்க அப்படின்னாரு. கேள்விகள் நான் கொடுத்தேன், டேபிளில் வச்சுருங்க அப்படின்னாரு. கையில் வாங்கிக்க மாட்டேன், கையில் வாங்க டேபிளில் வச்சுட்டோம். இப்படியே பார்த்தார், இது பண்ணார், ஆ அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சு தான் எடுத்து பேசுவேன். சரி, இது கிட்டத்தட்ட இப்போ இங்கே தான் அந்த குமரன் எப்படி அனுமதிக்கிறதுனே எனக்கு புரியும். ஆமாம், இந்த மாதிரி இருக்குது. எப்போது அவர் வந்து கமலோட இவன் ஆஸ்தான டைரக்டர் அவர். எனக்கு நடந்த சம்பவம் அது, எனக்கு நேரடியாக நடந்த சம்பவம். மிகப்பெரிய ஹீரோக்களா இருக்கிறாங்க, சமூகத்தை காப்பாற்றக்கூடிய படங்கள்னு சொல்லிட்டு எடுக்கலாமோ, அது கொடுத்தாங்க, அதை குடிச்சு வச்ச பிறகு தண்ணி தெளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கு, மிகப்பெரிய ஒரு குடும்பம் சார். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க அந்த வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க இவங்கள பிராமின் அவங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்குள்ள நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த எல்லையோடு நீங்கள் நிற்கணும். அதுக்கு சில பேர் வாசலோடு, சில பேர் அதுக்கு மேலே அந்த பக்கம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி உண்டு. இது வந்து தவறானது, இது நடக்கக்கூடாது, ஆனால் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது அவ்வளோ சீக்கிரம் முடிய போகிறது இல்லை, அது வந்து கால உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது அது வந்து கண்டிப்பாக அடுத்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசையும் கூட. சரி, அப்படியே ரஜினிகாந்த் அவர் சைடு வந்தோம் அப்படின்னா, அவரை ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க, இருந்தாலுமே இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உலக நியூஸாக மாறுது, எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது. ஒரு நல்ல மனிதர் தான். உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் யார் யாரோ போட்டி வர்றாங்க, விஜய் வர்றார், இது வர்றார், அவர் வர்றார், ஆனாலும் கூட அது அந்த இடத்தை விடாமல் தக்க வச்சுக்கிறது இல்லையா, அது லேசுப்பட்ட விஷயம். அதுவும் மன உளைச்சல் எது இருக்கும், இந்த கதை நல்லா சக்ஸஸ் ஆகணும், இதாகணும், இது இப்போ இதாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு படம் யோசிக்கிறது, அவ்வளோ யோசிக்கிறது. ஏன்னா அவருடைய படத்துக்கு எம்ஜிஆர் எப்படி தீர்மானிப்பார், அப்படி தான் இந்த ஹீரோயின், இந்த காமெடியன், இந்த மியூசிஷியன், இந்த லொக்கேஷன், இந்த எல்லாமே அவர் தீர்மானிப்பார். அவர் தீர்மானிக்கிறாருன்னா எல்லாமே அவர் தானே யோசிக்கணும். டைரக்டரை யோசிக்கிறாரோ அதே அளவு இவரும் அவரும் ஒரு டைரக்டராக தான் யோசிக்க வேண்டியது. அவரும் வந்து இந்த ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணும், அதுக்காக அவ்வளோ யோசிப்பார், அவ்வளோ மெனக்கெடுவார். அந்த மெனக்கெடல்னா இப்போ வந்து இந்த ஒரு 2 வருஷத்தை பண்ணிங்க, 3 படங்களில் பயங்கரமாக போச்சு. ஏன்னா இல்லை இதுவும் வந்து பெருசாக இல்லை ஜெயிலர், அது இருந்தாலும் வெவ்வேறு மாதிரி ஹிட் ஆனாலும் கூட அதே தங்கப்பதக்கத்துடைய கிளைமேக்ஸ் வச்சு தானே முடிச்சாங்க படத்தை. அதே மாதிரி அதே தங்கப்பதக்கம் தான் மறுபடியும் வந்து கோட் அப்படின்னு இவர் எடுத்தார், அதுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி இவர் வந்து அது மெனக்கெடுவார். அந்த மெனக்கெடல் இன்னைக்கும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அது வந்து தவிர்க்க முடியாதது. அவர் வந்து மறுபடியும் தேறி வரணும், நல்லா வந்துருவார்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அளவு ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்றாங்க, பார்க்கலாம். இறைவன் தான் அவரை ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நாம் வேண்டிக்கிறோம். இந்த சிக்கலான விஷயத்தில் கூட சில பேர் வந்து எப்படி இந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னே தெரியல சார், அதை நான் சொல்கிறேன். அந்த கமெண்ட்ஸாக வருது, ரஜினி அவர்கள் வந்து படம் ப்ரொமோஷனுக்காண்டி இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கிறாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாத போதுமே இந்த படம் ப்ரொமோஷன் தேவையில்லை. அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க. சாதாரண உங்கள் சூரிக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஜெயம் ரவிக்குன்னு ஒரு பிஸ்னஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது.
அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்க ஜப்பான் அவருடைய படம் ஓடுது. தமிழர்கள் தமிழர்கள் படம் பெரும்பாலும் ஜப்பான் வரைக்கும் போனது ரேறது. உங்களுக்கு ஜப்பான்ல போகுது எல்லா புலம்பெயர்ந்த தமிழர்கள் புயல் புலம்பெயர்ந்த பிறகுதான் இந்த படங்கள் தமிழ் படங்கள் நிறைய பெரிய அளவில் போனது. இவருடைய ஃபாரின் எஃப்எம்எஸ் இவருக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருவாங்க, அதுவே 20 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுது. ஃபாரினுக்கு போகிற ஒரு இது மட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அந்த ஹிந்தி ரைட்ஸு, தெலுங்கு ரைட்ஸு, மலையாள ரைட்ஸு, கன்னட ரைட்ஸு அப்படின்னு இருக்கலையே அக்கச்சக்கமாக. அப்புறம் உங்களுக்கு அந்த டிவிக்கானது ஓடிடிக்கானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பிஸ்னஸை நீங்கள் அத்தனை பேரும் திருப்திப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி இவர் கதை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பாடல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதனால உங்களுக்கு சில டைரக்டர்கள் இவருக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருவார், கே எஸ் ரவிக்குமார் இவருக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும், அவருக்கு எஸ்வி முத்துராமனுக்கு தெரியும், சில டைரக்டர்கள் இவருக்கு தெரியும், நமக்கு சும்மா இருந்தாலும் கூட அவங்க நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தெரியும். சில டைரக்டர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இவர் இருக்க வேண்டியிருக்கும், இவராக மெனக்கெட வேண்டியிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி வந்து அவர் அவர் அவசியமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இது பண்ணாலே இப்போ இது போயிடுச்சு இல்லை, இப்போ இந்த சமீபத்தில் இந்த கதை சொன்னார், அந்த கதையிலே எக்கச்சக்கமான விஷயம் வச்சு அது நல்ல பிஸ்னஸ் ஆகிருக்கு அந்த படமும் கூட. ஏன்னா லைக்காவுடைய இந்தியன் டூவில் பட்ட கடனை இதில் பெட்ரோல மட்டுமா சார், அதுக்கு எல்லா படமும் உங்களுக்கு இதில் காப்பாற்றி உட்காந்துருக்குறாங்க, இதை இதில் கொஞ்சம் ஈட்டிட்டாங்க, இதில் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா வந்திருக்கு. உலக அளவில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குல்ல, இதில் நல்ல பிஸ்னஸ் தான் காப்பாற்றி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காப்பாற்றிருக்காரு. ஆனால் இப்போ அந்த வன்மத்தோடு பேசுகிறவங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சில பேர் வந்து 4 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க, யாருமே அந்த மென்மையான ஆட்கள்னு கிடையாது. நிறைய அர்ஜுன் சம்பத்துலாம் இருக்காங்க, கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியாது அர்ஜுன் சம்பந்தங்கள், கத்திட்டு ஓடக்கூடிய அடிச்சு அடிக்க போகிற சம்பந்தங்கள்லாம் இருக்காங்க. அதனால இவங்களை நம்ம வந்து சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சும்மா இருந்தோம். அது ஓகே சார். இப்போ டிஸ்சார்ஜ் எப்போ ஆவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, சில பேர் 4 நாள் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது, சில வந்து இல்லை அவர் ஐசியூவில் தான் கொஞ்சம் நாள் இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது, கூலி படப்பிடிப்பு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அது வந்து சீக்கிரம் இதாக சீக்கிரம் வந்துடுவார் அவர். கூலி படத்துக்கான வேலைகள் ஏறக்குறைய ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருக்காது, நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கொஞ்சம் அது என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அவர் இல்லாத போர்ஷன் என்னவோ அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவர் வரும்போது அந்த போர்ஷன் மட்டும் ரெடி பண்ணி. அவருக்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பு கிடையாது, அதான் அந்த அந்த பரபரப்பு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அவர் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார், பயங்கர பரபரப்பாக இருப்பார், அது கட 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 கடன் போடுறது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் நடக்கிறதான் பார்க்குறாங்க சார். அதுதான் உங்களுக்கு ஷூட்டிங் அம்மா, சில ஷூட்டிங் சில இதில் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் என்ன பண்ணுவார்னா குறிப்பிட்ட 5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னு பயங்கரம் திட்டல ஆரம்பிச்சிடுவார், அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுவார். அதாவது அதுக்கு பயந்து நிறைய பேர் வந்து நின்றுடுவாங்க, ஷூட் கடக்கடான்னு முடிச்சுட்டுருவாங்க, எல்லாத்தையும் திட்டுவார், எல்லாரும் திட்டுவார். அவர் அவருடைய இதுதான், ஏன்னா அவர் வந்ததே அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்ததுனாலையும் அவர் அவருடைய இது என்னன்னா அந்த தயாரிப்பாளருக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துருவார் கரெக்டாக. அவர் நான் 1 கோடி இல்லவா முடிக்கிறேன் அப்படின்னா அதில் 10 லட்சம் மிச்சம் பண்ணி கொடுத்துருவார், 50 நாள் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், 45 நாள் முடிச்சுடுவார் எல்லாம். அதனால தான் அவர் வந்து ஒரு டைரக்டருக்கான தயாரிப்பாளர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இவர் ஒர்க் பண்ணும்போது இவருக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருப்பார், நமக்கு தேவையில்லை அவனை பார்த்துக்குவாங்க அப்படின்னு. சில இடங்களில் இவங்க நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும், இப்போ இவர்கிட்ட அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட அவங்க எல்லாம் புதுசு தானே, இவங்க இவரை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது இல்லையா. நாமளும் வேண்டிக்கலாம், பாப்போம் அவர் சீக்கிரம் குணமாய் வரணும் அப்படின்னா தமிழக மக்களும் வந்து வேண்டிட்டு இருக்காங்க, தமிழக அரசுல இருந்துமே முதல்வர்கள் இருந்து எல்லாருமே வந்து போட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பா வருவார், கூலி படம் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து சொல்லிக்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார்.